ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னென்ன பார்த்தீங்கன்னா, சீரியல்ல மட்டுமா நிஜத்திலும் அவமானம் தான் மிஞ்சியது, நிறம் மாறாத பூக்கள் ரவி பத்தி இந்த வீடியோவில் நாம பார்க்கலாங்க. ட்விஸ்டுகளுக்காக கதை தாறுமாறாக பயணிப்பது சீரியல்களில் புதிதல்ல. ஆனால் நடிகர் ஒருவர் நிஜமாகவே ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் அவமானப்படுத்தப்பட்டது மட்டுமின்றி சீரியலிலும் தன் கேரக்டரை அவமானத்தால் ஊரை விட்டு வெளியேறியது போல காட்டிவிட்டார்கள் என குமருகிற விவகாரம் இது. நடிகை நீலிமாராணி தயாரிப்பில் ஜி தமிழ் சேனலில் ஒளிபரப்பாகி வரும் நிறமாறாத பூக்கள் தொடரில் தான் இது நடந்திருக்கிறது. என்ன நடந்தது? பாதிக்கப்பட்டதாக சொல்லும் நடிகர் ரவியிடம் பேசினோம். ரவி என்பவர் சரவணன் மீனாட்சி தொடரில் சரவணனின் அப்பாவாக நடித்து வருபவர். செல்லமே, வாணிராணி என சில சீரியல்களிலும், சண்டியர், பாஸ் என்கிற பாஸ்கரன், மெட்ராஸ், கபாலி உள்ளிட்ட பல படங்களிலும் நடித்துள்ளார். சீரியல் தொடங்கினப்போ ரெண்டு ஹீரோயின்கள்ல ஒரு ஹீரோயினோட அப்பா கேரக்டர் இருக்கு, நீங்க பண்ணா நல்லா இருக்கும்னு கேட்டாங்க. கதை சென்னையிலையும் நாகர்கோவிலையும் நடக்கிற மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. அப்போவே நாகர்கோவில்ல வசிக்கிற ஹீரோயின் சென்னைக்கு ஷிப்ட் ஆவாங்கன்னு சொல்றீங்க, அதுக்கு பிறகு என் கேரக்டர் என்னாகும்னு கேட்டேன். கூடவே 20-30 எபிசோடுக்கு மட்டும்தான் நான் இருப்பேனா, எனக்கு இந்த வாய்ப்பே வேண்டாம்னு சொன்னேன். அதுக்கு சீரியலோட இயக்குனரும் தயாரிப்பாளருக்கும் எனக்கு சொன்ன பதில், அப்படி இல்ல, உங்க பொண்ணு சென்னையில இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய வரும், உடனே நீங்களும் உங்க மனைவியுடன் கிளம்பி சென்னைக்கு வந்துடுவீங்க, அதுக்கு பிறகு தொடர்ந்து உங்க ட்ராக் இருக்கும், இடையில் 20 எபிசோடுகளுக்கு மட்டும் போயிட்டதாக. அந்த நாள்ல இருந்து எனக்கும் ஷூட் இல்ல, 20 எபிசோடு இருக்க மாட்டீங்கன்னு சொன்னாங்களேன்னு நானும் ஏதும் கேட்காம வெயிட் பண்ணேன். ஆனா நாட்கள் கடந்து போனதே தவிர என்னை கூப்பிடவே இல்ல. என்ன ஏதுன்னு விசாரிக்கலாமேன்னு போன் பண்ணா யாரும் எடுக்கிறதே இல்ல. ஒரு முறை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே நேரடியா போயிட்டேன், டைரக்டர் அங்கே இருந்தார், ஆனாலும் அவர் ஸ்பாட்ல இல்லைன்னு சொல்லி அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்க. கொஞ்ச நாள்ல பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போன சோகத்துல அந்த குடும்பம் ஊரை விட்டு வெளியேறிச்சுடுன்னு லாஜிக்கா சீரியலை மாத்திட்டாங்க. இப்போ சீரியல் 200 எபிசோடுகளை கடந்து போயிட்டு இருக்கு. நான் தெளிவா கேட்டப்பவே 20 எபிசோடு வரைக்கும் தான் நீங்க இருப்பீங்கன்னு சொல்லி இருந்தா நான் இந்த சீரியலை கமிட் ஆகியிருக்கவே மாட்டேனே, எதுக்கு என்ன கமிட் பண்ணி அவமானப்படுத்தணும், ஒருவேளை என் கேரக்டர் சீரியலுக்கு தேவையில்லாம போனா அதை நல்ல விதமா கூட முடிச்சிருக்கலாம், அதுவும் இல்லாம என்ன ஏதுன்னு கேட்டா பதில் கூட சொல்லாம ஏன் இப்படி நடந்துக்கணும் என குமுறுகிறார் நடிகர் ரவி. ரவியின் இந்த குற்றச்சாட்டு குறித்து தொடரின் தயாரிப்பாளரான நீலிமாராடியிடம் கேட்டதற்கு கதையின் போக்குக்கு ஏத்தபடி சீரியல் போய்கிட்டு இருக்கு, அவரோட கேரக்டர் இனி சீரியல்ல வரவே வராதுன்னு எப்படி அவர் முடிவுக்கு வந்தார்னு தெரியல என்கிறார். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணுமா, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் இருக்க நோட்டிபிகேஷன் பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.